ஆனா எனக்கு 2024ல போட்டியிட விருப்பம் இல்லைங்கண்ணா. காரணம் 2024 என்னுடைய தேர்தல். தமிழகத்துல ஆட்சி மாற்றத்திற்காக தான் நான் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்திருக்கேன். இதை கொண்டு வர வேண்டும் என்று 2024ல கோயம்புத்தூர் எல்லா பகுதியிலும் நிற்பதற்கு கட்சியில ரொம்ப திறமையான தலைவர்கள் இருப்பாங்க. அவங்களை வெற்றி பெற செய்து பாராளுமன்றக்கு அனுப்புவது என்னுடைய வேலைங்கண்ணா. அதனால மாநில தலைவராக காரியகர்த்தனாக நான் டெல்லிக்கும் தெரிவித்திருக்கின்றேன். 2024 தேர்தலை பொறுத்தவரை நான் ஒரு தொண்டனாக இங்கே பணி செய்ய விரும்புகின்றேன். 2024 சட்டப்பே தமிழ்நாட்டு விட்டு வெளியே போறதுக்கு எனக்கு மனசு இல்லைங்கண்ணா. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இந்த மண்ணிலே என் அரசியல் இருக்க வேண்டும் என்று விருப்பப்படுகின்றேன். எந்த காரணத்திற்கும் கூட டெல்லி அரசியல் செல்வதற்கு எனக்கு விருப்பம் இல்லைங்கண்ணா. இந்த மரக்காணம் விழுப்புரம் செங்கல்பட்டு சாராய சாவுக்கு பிறகு 22,000 லிட்டர் பிடிச்சிருக்காங்க. 1558 பேருக்கு மேல கேஷ் போட்டிருக்காங்க. தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு பக்கம் டாஸ்மார்க்கினுடைய வளர்ச்சி, இன்னொரு பக்கம் சாராயத்தினுடைய வளர்ச்சி. குறிப்பாக இந்த அமைச்சர் செந்தில் பாலாஜி துறை பார்த்தீங்கன்னா ப்ரொஹிபிஷன் அண்ட் எக்ஸைஸ், அதாவது ஒரு பக்கம் ஒரு சாராயத்தை கட்டுப்படுத்தணும், இன்னொரு பக்கம் எக்ஸைஸையும் ஒரு கண்ட்ரோல் பண்ணணும், குறிப்பாக இந்த டாஸ்மார்க். ஆனா இவருடைய கவனம் முழுவதுமே டாஸ்மார்க்கை வந்து வேகப்படுத்துவது, 50,000 கோடி வருமானம் கொண்டு வருவது, அதன் மூலமாக அரசுக்கும் பணம் கொடுப்பது, அவரும் பணம் சம்பாரிச்சுக்கிறது. ஆனா கள்ளச்சாராயத்தை பத்தி யாரும் கவனமே கொடுக்கல. இது பெரிய பிரச்சனை தமிழ்நாட்டில். அதனால தாங்க நான் நேத்து சென்னை ஆர்ப்பாட்டத்தில் நாங்கள் சொல்லியிருந்தோம், 15 நாட்களுக்குள்ள தமிழக அரசுக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்கும். அந்த வெள்ளை அறிக்கையில அடுத்த 3 வருடத்திற்கான ஆக்ஷன் பிளான், 75% டாஸ்மார்க் கடையை மூட வேண்டும், 25% டாஸ்மார்க் கடைகள் திறக்கப்பட்டிருக்க வேண்டும், தமிழ்நாடு முழுவதுமே கல், பனங்கல், தென்னங்கல் இரண்டையும் ஊக்குவிக்க வேண்டும். குறிப்பாக பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் இந்த பகுதியில் நம்ம நின்றுட்டு இருக்கோம். இந்த கல்லை ஊக்குவிப்பது மூலமாக எப்படி விவசாயத்தை மறுபடியும் அதற்கு உயிர்ப்புக்கு கொடுக்க முடியும், ரெண்டாவது கல் மூலமாக அரசுக்கு எவ்வளவு வருமானம் வரும், எல்லாமே நம்ம வெள்ளை அறிக்கையில சொல்றாங்கன்னா 15 நாள் நம்ம சொல்றோம். ஏன்னா எந்த திமுக அமைச்சர்கிட்ட கேட்டாலும் நாங்க தடை பண்ண முடியாது, வருமானம் போயிருங்கிறாங்க. வருமானத்திற்கும் வழி இருக்கு, தடை பண்ணி மக்களையும் காப்பாற்ற முடியும் என்று பாரதிய ஜனதா கட்சி வெள்ளை அறிக்கையில் நாங்க காட்டுறோம். கல் இறக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு சொல்லீங்கன்னா தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு நம்ம புதுசா என்ன சொல்றோம்னா, கல் எப்படி IMFL, இந்தியன் மேனுபேக்சர் ஃபாரின் லிக்கர் IMFL-க்கு ஆல்டர்னேட்டா இருக்க முடியும், எப்படி கல் மூலமாக வருமானம் வர முடியும், பனமரம் தென்னமரம் இதை சார்ந்து இருக்கக்கூடிய கல் கருப்பட்டி எப்படி தமிழ்நாட்டிற்கு 1,00,000 கோடி ரூபாய் அடுத்த 5 ஆண்டுகளில் வருமானத்தை ஈட்டி கொடுக்க முடியும், இது எல்லாமே நம்முடைய வெள்ளை அறிக்கையில் இருக்குங்கண்ணா. அதனால் அது மட்டும் இல்லைங்கன்னா வெள்ளை அறிக்கையை சமர்ப்பித்த பிறகு 15 நாட்களுக்குள்ள நம்முடைய முதல் மாநாடு விழுப்புரத்தில் நடக்கும். இப்பிருந்து 20 நாட்கள் கழித்து விழுப்புரம் மாநாட்டில் இந்த வெள்ளை அறிக்கையை மக்களுக்கு நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். எதுக்கு விழுப்புரம் அப்படின்னா அங்கதான் கள்ளச்சாராய சாவு நடந்திருக்கு. அதனால் விழுப்புரத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி செல்லும் பொழுதே ஒரு தயாரிப்போடு செல்லுகின்றோம். விழுப்புரம் முடித்த பிறகு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலும் இந்த மாநாடு போட போறோம். அதுல கல் இறக்கக்கூடிய நண்பர்கள், விவசாய குறிப்பாக பனை ஏறக்கூடிய நண்பர்கள், தென்னமரம் ஏறக்கூடிய நண்பர்கள், அவர்களெல்லாம் வைத்து தான் இந்த மாநாடு நடக்குங்கண்ணா. ஆமாங்கண்ணா, தேர்தலை பொறுத்தவரை மக்களுடைய எண்ணங்கள் ஒரு ஒரு எலெக்ஷனுக்கு மாறுபடுதுங்கண்ணா. உதாரணத்துக்கு கர்நாடகாவை பொறுத்தவரை 1985 பிறகு ஆளுங்கட்சி திரும்ப அங்க ஆட்சிக்கு வந்தது இல்லைங்கண்ணா. மக்களை பொறுத்தவரை சலிப்புத்தன்மை வருது அவங்களுக்கு. ஆளுங்கட்சி வேண்டாம், எதிர்கட்சி வரட்டும், எதிர்கட்சி வந்த பிறகு ஆளுங்கட்சி வேண்டாம். 38 ஆண்டுகளாக கர்நாடகாவில் ஆளுகின்ற கட்சி திரும்ப ஆட்சிக்கு வரல. ஆனால் இந்த முறை எங்க எல்லோருடைய ஆசை என்னன்னா அதை முறியடிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருந்துச்சு. ஆனா இந்த முறை அது நடக்கல. மக்களுடைய எண்ணோட்டம் கர்நாடகாவில் இன்னைக்கு ஒரு புதிய கட்சி வரணும், திமுக அங்கிருந்த பாரதிய ஜனதா கட்சியின் மீது ஒரு சலிப்புத்தன்மை, அதனால தான் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் காங்கிரசினுடைய இலவசம், கிட்டத்தட்ட 5 இலவசங்கள் அவங்க வந்து கேரண்டியா கொடுத்தாங்கன்னா, நேத்து சித்தராமையா அவர்கள் பாத்தீங்கன்னா அந்த இலவசத்திலேயே 3 மாற்றங்களை கொண்டு வந்திருக்கார். அவங்க சொன்னது வந்து என்னன்னா, வேலை இல்லாத ஒரு ஒரு பட்டதாரிக்கு நாங்க 3,000 ரூபா 1,500 ரூபா பணம் கொடுப்போம், டிப்ளமா 1,500, டிகிரி 3,000. நேத்து சொல்லிட்டாங்க 2022 யாரு பட்டப்படிப்பு முடிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும், 2020 இல்ல, 2021 இல்ல. இது நேத்து ஒரு சின்ன மாற்றம். ரெண்டாவது,
200 யூனிட் மின்சாரம் எல்லாருக்கும் ஃப்ரீ இல்ல 200 யூனிட்டுக்குள்ள யாரு பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஃப்ரீங்கற ஒரு புது அறிவிப்பு இதெல்லாம் மக்கள் பார்க்கறாங்க தேர்தல் பிரச்சாரத்தின் போது இதை பற்றி காங்கிரஸ் பேசவே இல்ல ஐந்து கேரண்டி நாங்க செய்றோம் என்று சொன்ன காங்கிரஸ் நேத்து முதல் கேபினட்ல சிதாமையா அவர்கள் நான் செய்ய போறேன்னு சொன்னது வேற அது கிட்டத்தட்ட 50,000 கோடி வேணும் அத பத்திரிகை நண்பர் சிதாமையா உங்ககிட்ட கேட்டாங்க முதலமைச்சர் எப்படி செய்ய போறீங்கன்னு முதலமைச்சர் சொன்னார் இன்னைக்கு பட்ஜெட் நல்லா இருக்கு கர்நாடகா பட்ஜெட் ஏன் நல்லா இருக்குன்னா 3.5 ஆண்டுகளாக அங்க இருந்த கூடிய பாரதிய ஜனதா கட்சி அரசு நல்ல ஒரு பொருளாதாரமான ஒரு நாட்டை கொடுத்துட்டு வெளியே வந்திருக்கு அதனால் முதலமைச்சர் அவர்கள் சிதாமையா அவர்கள் 50,000 கோடி வசூலும் பாரதிய ஜனதா கட்சி 3 ஆண்டுகளாக நன்றாக நடத்தி அந்த பட்ஜெட்டை வச்சுதான் போறார் இதை மக்கள் பார்ப்பாங்கன்னா 2024 பாராளுமன்ற தேர்தலில் மக்களுக்கு தெரியும் வாக்குறுதிகள் முழுமையா நிறைவேற்ற முடியாது நம்ம அனைவருக்குமே தெரியும் 50,000 கோடி பணம் இங்க இல்லைங்கன்னா அதை வச்சு ஆட்சி நடத்த முடியாது அதனால 2024 பாராளுமன்ற தேர்தல் இது ரிவர்சல் ஆகும் நம்பிக்கை எனக்கு இருக்கு யார்ட்டி இல்லைங்கண்ணா 2,000 ரூபா நோட்டு பாத்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கணக்கீடின் படி இன்னைக்கு 100 நோட்டு புழக்கத்தில் இருக்குன்னா 10 நோட்டு தான் 2,000 நோட்டு 90 ரூபா நோட்டு நான் 2,000 நோட்டு 2018 100 நோட்டு புழக்கத்தில் இருக்குன்னா 37 நோட்டு 2,000 ரூபா நோட்டு இன்னைக்கு 2,000 ரூபா நோட்டு என்பது புழக்கத்தில் இல்லை இது வச்சிருக்கிறவங்க பதுக்கி வச்சிருக்கிறவங்க லஞ்சம் வாங்கினவங்க பணம் லஞ்ச பணத்தை வைத்திருப்பவர்கள் அரசியல்வாதிகள் அந்த பணத்தை கட்டுக்கட்டா குடோன்ல மூட்டை மூட்டையாக வைத்திருப்பவர்கள் அவர்களுக்கு இதனால் பிரச்சனை வரத்தான் போகுது அதனால தான் நேற்று பினான்ஸ் மினிஸ்டருக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்கோம் டாஸ்மார்க்கை மானிட்டர் பண்ணுங்க கோஆபரேட்டிவ் சொசைட்டியை மானிட்டர் பண்ணுங்க எலக்ட்ரிசிட்டி பில் கட்டடத்தை மானிட்டர் பண்ணுங்க இது மூன்று முக்கியம் காரணம் சம்பந்தப்பட்ட அமைச்சர் அங்கதான் இருக்கார் அதனால் பிரச்சனை அவர்களுக்கு தானோ தவிர சாமானிய மனிதனுக்கு நீங்க ரிப்போர்ட்டர்ஸ் நண்பர் இருக்கீங்க ஏதாச்சும் பேங்குக்கு வெளியே கியூ நிக்கிறாங்களா பாத்தீங்களா ஒரு கியூ இல்ல யாராச்சும் பேங்குக்கு வெளியே ஒரு நடுத்தர மனிதன் நின்று கொண்டு 2,000 ரூபா காசை மாத்த வந்திருக்கா யாருமே இல்ல என்னையும் உட்பட யாருமே பேங்குக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல அரசியல்வாதிகளுக்கு பிரச்சனை கொள்ளையடித்தவர்களுக்கு பிரச்சனை அண்ணா அண்ணா உண்மைதான் நேத்து இதை பத்தி ஆர்பிஐ லேட் நைட் ஒரு கிளாரிபிகேஷனும் விட்டுருக்காங்க அதாவது 2,000 ரூபாயை மாத்தணும் அப்படின்னா இந்த நோ யுவர் கஸ்டமர் நாம்ஸ் கேஒய்சி நாம் அந்த கேஒய்சி நாம பின்பற்றணும் அப்படின்னு அட் அ டைம் வந்து 20,000 ரூபாயின்னு இப்ப சில பேர் எனக்கு இந்த வங்கியில பேங்க் அக்கௌண்ட் இல்ல நானும் போய் மாத்தினா கேஒய்சி நாம் அங்க அப்ளிகபிலிட்டி இல்ல இதையும் கூட நாங்கள் எடுத்து சொல்லி இருக்கின்றோம் பொறுத்திருந்து பார்ப்போம் அண்ணா இன்னைக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக இன்னைக்கு அண்ணா இது வெரி சிம்பிள் அண்ணா திமுகவை பொறுத்தவரை உதயநிதி ஸ்டாலின் மிக மிக முக்கியமான கேள்வி நாங்கள் கேட்டிருக்கோம் உதயநிதி ஸ்டாலின் இஸ் இன்வால்வ் இன் மணி லாண்டரிங் இதை விட ஒரு பெரிய குற்றச்சாட்டு ஒரு அரசியல் தலைவர் மீது வைக்க முடியாதுங்கண்ணா ஊழல் குற்றச்சாட்டை விட பெருசு வந்து மணி லாண்டர் பண்றது நோபல் ஸ்டீல் டைரக்டரா இருந்திருக்காரு சபரீஷன் வந்து அங்க லண்டன்ல இருந்திருக்காரு கம்பெனி பேர் இத்தனையும் டிஎம்கே ஃபைல்ஸ் சொல்லியிருக்கோம் ஆனா பத்திரிகை நண்பர் நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா என்ன சொல்றாங்க சிரிச்சிட்டு போறாங்க அவர்களை பொறுத்தவரை என்னன்னா நாங்கள் ஒரு கேள்விக்கு பதில் அளிக்கலாம் மக்கள் மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறாங்க இது அதே தான் நம்முடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி சாராய அமைச்சரும் இதே தான் பண்றாங்க ஆனா ஒரு நாள் நீங்க பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி விடுறதில்லை இன்னைக்கு கவர்னர்கிட்ட போயிருக்கோம் சுப்ரீம் கோர்ட்னுடைய தீர்ப்பு வந்திருக்கு நாங்கள் விடை போவது கிடையாது இவர்களை பொறுத்தவரை மீடியா நண்பர்கள் கேள்வி கேட்கும் பொழுது அவமானப்படுத்துவது நீ 5,000 கடைக்கு போனியான்னு கேட்கறது சிரிச்சிட்டு போறது இதை மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க இதற்கெல்லாம் பதிலடி மக்கள் கொடுப்பாங்க எத்தனை நாளைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லாம எத்தனை நாளைக்கு தப்பிச்சு போக முடியும் எத்தனை நாளைக்கு பக்கத்துல கே என் நேரு உட்கார்ந்துகிட்டு உதயநிதி ஸ்டாலின் கோச்சிங் கொடுக்க முடியும் ஏ தம்பி அந்த கேள்வி எல்லாம் கேட்காதப்பா ஏ தம்பி இந்த கேள்வி கேள்வி எத்தனை நாளைக்கு கோச் பண்ணுவீங்க அதனால சின்ன குழந்தையா ஒரு சின்ன குழந்தைய நீங்க வந்து அமைச்சர் உட்கார வச்சிருக்கீங்க கோச் பண்றதுக்கு எதுக்கு அமைச்சர் ஒரு பிரஸை எதிர்கொள்வதற்கு தைரியம் இல்லை எதுக்கு அமைச்சரா இருக்கணும் நாங்க கேட்ட கேள்விக்கு ஆதாரப்படி நீங்க பதில் சொல்லுங்க அந்த கம்பெனியில் நீங்க இல்லையா நோபல் ஸ்டீல் டைரக்டரா இல்லையா சபரீஷன் வந்து வெஸ்ட் பேங்க் நிறுவனத்தோடு சம்பந்தம் இல்லையா சென்ட் ஜார்ஜ் பேங்க்ல அவருடைய கூட்டாளி டைரக்டரா இல்லையா நோபல் ஸ்டீல் 1,000 கோடி ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி 1 வருஷம் ஆச்சு பணம் 1 ரூபா உள்ள வந்துச்சா இந்த கேள்விகள் மக்கள் மனசுல இருக்கு எத்தனை நாளைக்கு சிரிச்சுக்கிட்டு மலிப்பிக்கிட்டு பத்திரிக்கை இருந்து தப்பிச்சு அவங்க போவாங்கன்னு பாப்பாங்கண்ணா அண்ணா எனக்கு 2024 போட்டியிட விருப்பம் இல்லைங்கண்ணா காரணம் 2024 என்னுடைய தேர்தல் தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்திற்காகத்தான் நான் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்திருக்கேன்
இதை கொண்டு வர வேண்டும் என்று 2024ல கோயம்புத்தூர் எல்லா பகுதியிலும் நிற்பதற்கு கட்சியில ரொம்ப திறமையான தலைவர்கள் இருப்பாங்க அவங்களை வெற்றி பெற செய்து பாராளுமன்றத்துக்கு அனுப்புவது என்னுடைய வேலைங்கண்ணா அதனால மாநில தலைவராக காரியகர்த்தனாக நான் டெல்லிக்கும் தெரிவித்திருக்கிறேன் 2024 தேர்தலை பொறுத்தவரை நான் ஒரு தொண்டனாக இங்கே பணி செய்ய விரும்புகிறேன் 2024 சட்டப்பேரவை தமிழ்நாட்டு விட்டு வெளியே போறக்கு எனக்கு மனசு இல்லைங்கண்ணா உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இந்த மண்ணிலே நான் அரசியல் இருக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறேன் எந்த காரணத்திற்கும் கூட டெல்லி அரசியல் செல்வதற்கு எனக்கு விருப்பம் இல்லைங்கண்ணா